அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு சில பெண்கள் வந்து அவங்களுடைய பர்சனல் ஹைஜீன், அதாவது தன்னுடைய உடல் சுகாதாரத்தில் வந்து அக்கறையே காமிக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பெண்களுக்கு அண்டர் தி பிரஸ்ட் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அதாவது மார்பகம் அடிப்பகுதியில் பூஞ்சை தொற்று இருக்கலாம். அதே மாதிரி அவங்க பாவாடை நாடா கட்டுற இடத்துலையோ அல்லது அந்த சுடிதார் நாடா கட்டுற இடத்துலையோ ஃபுல்லாக பிளாக்கிஷாக இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பேக் சைடு பட்டக்கில் பேக் சைடு அண்டு சைட் ஆஃப் தையில் வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மெயினாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பெண்களுக்கு சொல்லக்கூடிய இதை வந்து ஆண்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம், சொல்லக்கூடிய பர்சனல் ஹைஜீனிக் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளித்த உடனே எந்த காரணம் முன்னிட்டும் நீங்கள் ஈரத்தோட அந்த இன்னர்ஸை வந்து போடாதீங்க. அது பிரா ஆகட்டும், பேண்டி ஆகட்டும், ஜட்டி ஆகட்டும், பனியன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, குளித்து அந்த ஈரத்தோட இன்னர்ஸ் வந்து போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அந்த குளித்த உடனே அந்த ஈரத்தோட இன்னர்ஸ் போடும்பொழுது மார்பகத்தினுடைய அடிப்பகுதியில் வந்து ஈரம் தங்கிறதுனால, அந்த பிரா ஸ்டிப்பில் வந்து ஈரம் தங்கிறதுனால அங்கே வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக ஏற்பட்டு அந்த மார்பினுடைய அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா கருத்து, தோல் செவந்து, என்ன தோல் உரியற மாதிரியான ஒரு சில சூழல் வந்து ஏற்படும். அதே மாதிரி ஈரத்தோடவே அந்த பாவாடை ப்ளஸ் பேண்டிஸ் வந்து போடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ஈரத்தில் பூஞ்சை கிருமிகள் வளர்றதுனால அந்த பெண்ணுறுப்பு பகுதி சைட் தொடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரிப்பு, எரிச்சல், தாங்க முடியாத வலி, இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. எப்பயுமே குளித்த உடனே நல்லா துவட்டிட்டு நல்லா காஞ்ச உடனே, பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து உடனே ட்ரெஸ் மாற்றணும்னு அவசரப்படாதீங்க, பாத்ரூம்லேயும் நல்லா துடைச்சிட்டு நல்லா காஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய பூஞ்சை தொற்றுலேருந்து நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிறப்புறுப்பில் ஈஸ்ட் தொற்று, அதாவது வஜைனல் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து பெண்களுக்கு சாதாரணமாக வரக்கூடியது தான். இருந்தாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சில நேரங்களில் அது வந்து அதீதமான வெள்ளைப்படுதலை வந்து உண்டு பண்ணும். அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வரும்பொழுது பெண்களுக்கு பெண்கள் உடம்புலேருந்து கெட்ட வாடை வீசலாம். என்ன பெண்ணுறுப்புலேருந்து வெள்ளை திரவம், அதாவது பால் மாதிரியோ தயிர் மாதிரியோ அல்லது கம் மாதிரியோ முட்டை வெள்ளைக்கரு மாதிரியோ வரும், செம ஸ்மெல் வரும், அரிப்பு எரிச்சல் இதனால் வரும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உடலுறவின் போது வலி அல்லது எரிச்சல் ஏற்படலாம், உடலுறவில் வெறுப்பு ஏற்படும். அதுவும் இல்லாமல் பிறப்புறப்பில் வந்துட்டு அவங்களுக்கு அரிப்பு இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் அங்கே கை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். ஸோ பர்சனல் ஹைஜீன் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பெண்கள் காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய நேரம் யூரினை வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கும் பொழுது அவங்களுக்கு சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து வரலாம், அதாவது சிறுநீரக தொற்று நோய் அடிக்கடி வரலாம். அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தாலும் அடிக்கடி வந்து எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது, என்னால் யூரின் போகும்போது எரிச்சல் வருது, என்னால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல, ஈவினிங் டைமில் ஜுரம் வர மாதிரி இருக்குது, அடிக்கடி எனக்கு ஜுரம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேனில் வந்து எல்லாமே நார்மலாக இருக்கும், கிட்னி ஸ்டோன்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க ஹேபிச்சுவலாக யூரினை வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு சிஸ்டைட்டிஸ் அல்லது யூரித்ரைட்டிஸாக மாறி அது வந்து யூரின் போகும்போது தாங்க முடியாத எரிச்சல், வலி, ஜுரம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் எப்போல்லாம் வருதோ அப்போ நியர்பை டாய்லெட்டில் வந்து போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிவிட்டு, இப்போது நிறைய லிக்விட் பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கிடைக்குது, ஸ்ப்ரே மாதிரி, வீக்கர் ஸ்ப்ரே மாதிரி நிறைய கிடைக்குது. பர்சனல் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா கழுவ கூட வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கழுவிக்கலாம். அதே மாதிரி தண்ணி வந்து நிறையா குடிச்சிட்டு வாங்க. சரியா, தண்ணி நீங்கள் குடிக்கிறது மூலமாக பாடியில் ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷனை தடுத்து யூரின் ஃப்ளோ வந்து அதிகமாகிறதுனால இந்த சிஸ்டைட்டின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக தொற்றுலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். அப்படி பண்ணியும் சிறுநீரக தொற்றோ அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷனோ அல்லது வந்துட்டு உங்களுக்கு வைட் டிஸ்சார்ஜோ இருக்குது அப்படின்னா, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ப்ராப்பரான கைடன்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த இஷ்யூலேருந்து ஈஸியாக ஒர்க் ஆகிடலாம். நீங்கள் வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு தயக்கப்பட்டுக்கிட்டு உங்களுடைய இயற்கை உபாதையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ஆபத்துன்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயங்காமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த இஷ்யூலேருந்து ஓவர் கம் ஆகிடுங்க. நன்றி, வணக்கம்.